செய்தி. சிபிஐ அமைப்பின் புதிய இயக்குநராக பிரவீன் சூட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய சிபிஐ இயக்குநர் சுபோத்குமாரின் பதவிக்காலம் நிறைவு பெறவுள்ள நிலையில் அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிரவீன் சூட் சிபிஐ இயக்குநராக பதவி வகிப்பார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கர்நாடகாவின் டிஜிபியாக பிரவீன் சூட் பதவி வகித்து வருகிறார். அதைத் தொடர்ந்து சிபிஐ அமைப்பின் புதிய இயக்குநராக பிரவீன் சூட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிபிஐ அமைப்பின் புதிய இயக்குநராக பிரவீன் சூட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ அமைப்பினுடைய புதிய இயக்குநராக தற்பொழுது பிரவீன் சூட் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். தற்போதைய சிபிஐ இயக்குநர் சுபோத்குமாரின் பதவிக்காலம் நிறைவு பெற உள்ள நிலையில் இந்த புதிய அறிவிப்பினை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிரவீன் சூட் சிபிஐ அமைப்பினுடைய புதிய இயக்குநராக தற்பொழுது அவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அந்த பொறுப்பில் அவர் தொடர்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரவீன் சூட்டை பொறுத்தவரை கர்நாடகாவினுடைய டிஜிபியாக பதவி வகித்து வருகின்றார். இந்நிலையில் தற்பொழுது கர்நாடகத்தின் டிஜிபியான அவருக்கு பதவி உயர்வு அடிப்படையில் இந்த புதிய இயக்குநராக சிபிஐ அமைப்பிற்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பிரவீன் சூட் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.